ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காயில் இப்போ பாதி மூடி தேங்காயில் கால்வாசி வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். துருவியும் வச்சுக்கலாம். அவல் வலை நல்ல ஒரு பெரிய கப்பில், ஒரு கப் அளவுக்கு அவல். அதுக்கப்புறம் சர்க்கரை. இந்த சர்க்கரையை வந்து அப்படியே இந்த அவலோடு சேர்த்துக்கலாங்க. தேங்காயை வந்து தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து துருவின மாதிரி, ரொம்ப மெலிசாக நம்ம துருவினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஃப்ளஷ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காயை. அதுக்கப்புறம் அவல் கூட சர்க்கரையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா வெல்லம் சேர்த்து செய்ங்க. வெல்லம் சேர்த்தா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் வீட்டில் அதிகமாக வந்து வெல்லம் வச்சு தான் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நான் வீடியோவில் பண்ணுறதுக்காக சர்க்கரை இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. அதுக்கடுத்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தேங்காயையோ அவலையோ ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி கொண்டு வந்துட்டு பாருங்கள். தேங்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக துருவி எடுத்த மாதிரி இருக்கா. இப்போ இந்த ஈரப்பதத்தோடு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கையில் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இது பேர் வந்து ஒரியால் சுடா கொசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொசான்னா என்னென்னா தேய்ச்சிறது, அவல் வந்து தேய்ச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா தேய்க்கணும். அந்த மாதிரி தேய்ச்சோம்னா அந்த அவல் வந்து தேங்காயோட நல்லா ஒன்றா சேர்த்து அந்த ஈரப்பதத்தை, சர்க்கரை கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் மிளகு கூட போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம விருப்பப்படி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சட்டுன்னு செய்யணும்னா கொஞ்சமான பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சர்க்கரையில் எப்போவுமே கொஞ்சம் ஏலக்காய் போட்டு வைப்பேன், அந்த வாசனையும் அப்படி இருந்ததுனால நான் சேர்க்கலை. நீங்கள் வந்து ஒரு ஏலக்காயோ அதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி கொஞ்ச நேரம் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வெறுமனாவே அப்படியே உட்காந்துட்டு ஸ்பூனில் அள்ளி அள்ளி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படியே வந்து ஒரு டிவி பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது வேலையாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடற ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து சாதம் போல் சாப்பிடணுன்னா இதோட வந்து சாம்பார் அதுக்கப்புறம் டால்மா வந்து இந்த பருப்பு வச்சு செஞ்ச பொருட்களோட இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க. நன்றி, வணக்கம்.